வணக்கம், என் பெயர் மேகா. இந்த வீடியோவில் ஸ்வைப்பில் இன்வாய்ஸ் எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். சேல்ஸ்க்கு சென்று கிரியேட் இன்வாய்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இங்கே நீங்கள் இருக்கும் கஸ்டமர்களை தேடலாம் அல்லது புதிய கஸ்டமர்களை சேர்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கஸ்டமர்களையும் சேர்க்கலாம். டேட் நீங்கள் இன்வாய்ஸ் அனுப்பும் நாளாக இருக்க வேண்டும். டியூ டேட் பணம் செலுத்தும் நாளாக இருக்க வேண்டும். இந்த இன்வாய்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் இங்கே சேர்க்கலாம். ப்ராடக்ட் நேமின் கீழ் நீங்கள் இருக்கும் ப்ராடக்ட்ஸை தேடலாம் அல்லது புதிய ப்ராடக்ட் சேர்க்கலாம். இன்வாய்ஸில் உள்ள ப்ராடக்ட்ஸின் விளக்கத்தை காட்ட அல்லது மறைக்க விரும்பினால் ஷோ டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தலாம். புதிய ப்ராடக்ட் சேர்க்க ஆட் ப்ராடக்ட் என்பதை கிளிக் செய்யவும். பிற விவரங்களான குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ், ப்ரைஸ் வித் டாக்ஸ் மற்றும் டிஸ்கவுண்ட், சதவீதம் மற்றும் ரூபாய் இரண்டிலும் நிரப்பவும். பிறகு அனைத்து பொருட்களுக்கும் தள்ளுபடி விண்ணப்பித்தல், சதவீதம் மற்றும் ரூபாயில் கூடுதல் தள்ளுபடி, பேக்கேஜிங் மற்றும் டிரான்ஸ்போர்ட் கட்டணங்களை சேர்ப்பது, வங்கியை தேர்ந்தெடுப்பது போன்ற விவரங்களை நிரப்பவும். உங்கள் நோட்ஸ் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை உருவாக்க மற்றும் திருத்த ஸ்வைப் அனுமதிக்கிறது. பின்னர் வேலை செய்ய இன்வாய்ஸை சேவ் செய்யலாம் அல்லது சேவ் செய்து உடனடியாக பிரிண்ட் செய்யலாம். போது நீங்கள் சில நொடிகளில் உங்கள் இன்வாய்ஸை ஸ்வைப்பில் மிக எளிதாக உருவாக்கலாம்.